ஆஸ்கார் ரேஸ்கா நமஸ்கார் நான் உங்கள் பிரவீன் கே இது உங்களுடைய நெட் டிவி ஃபார் யூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்மளுடைய சப் சேனலான கிரிக்கெட் ஃபார் யூ அப்படின்ற சேனலில் முழுக்க முழுக்க கிரிக்கெட் சம்பந்தமான எல்லா வீடியோஸும் நம்மளுடைய மணியரசன் அவர்கள் கொடுத்துட்ருக்காரு அந்த சேனலுக்கான லிங்கை இருக்க டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸில் கொடுத்துருக்கேன் கைண்ட்லி கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் எல்லாம் எடுத்தோன்னே என்ன மாதிரியான சம்பவங்கள் அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்மளுடைய அபிஷேக் ராஜா உடைய ரீஎன்ட்ரி பிகாஸ் வந்து ஒரு ஸ்பைடர் மேன் ஹோம் கம்மிங்கிறது எப்படி இருக்குமோ அந்த ரேஞ்சில் தான் இருக்குது எல்லாருமே வந்து ஒரு பயங்கரமான பீதியில் இருக்காங்க மிக முக்கியமான வில்லன்களான அண்ணாச்சி நிரூப் ராஜு இவங்க மூணு பேருமே வந்து டரபுர டர் தான் ஒரு மாதிரி பீதியிலேயே பயந்து போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிரூப் வந்து ஒரு அபிஷேக் ராஜாவுடைய ஒரு ஜால்டராகவே மாறிட்டார் அதை நான் வந்து பயங்கரமாக பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கடுத்தபடியாக காலையில் நம்மளுடைய பூட்டிஃபுல் கேர்ள்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்ஸரா அதுக்கப்புறம் நம்மளுடைய ஐக்கி பெரி அவங்க பூட்டிஃபுல் கேர்ள்ஸ் என்ன பண்ணாங்கன்றதை பார்த்தீங்கன்னா மேக்கப்புக்காக நாங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் நினச்சேன் அவங்க மூஞ்சில் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தா நம்மளோட அபிஷேக் ராஜா வீட்டுக்கு வந்த மனுஷனை சானிய கரைச்சி ஊற்றி விட்டா மாதிரி எல்லாரும் அட்டி அட்டின்னு அடித்து கதரை விட்டாங்க ஒரு மாதிரி பரிதாபமாக அடிச்சு கேட்டால் யார் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்களோ அவங்க மூஞ்சில் நாங்கள் சாணிய கரைச்சி ஊற்றுவோம் அப்படின்றாங்க சரி ஏதோ ஒன்று பண்ணி தொலைங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதுக்கு அடுத்தபடியாக ராத்திரி ராத்திரி பாவனி அந்த காயின் எடுத்துகிட்டு வந்து அபிஷேக் ராஜா கையில் கொடுத்து இது உன்னோட காயின் உன் கையில் தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீ இந்த காயினை யூஸ் பண்ணி சப்போஸ் நீ இந்த ஒரு வீட்டிலேருந்து வெளியேற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னும் போது அந்த காயினை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அபிஷேக் ராஜாவும் சரி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அதை வாங்கிக்கிறாரு பட் பிரியங்காவுக்கு அது சுத்தமாக விருப்பமே கிடையாது கிட்ட சொன்னோன்னே என்ன பண்ணுறான் பிரியங்கா இல்லை இது ரொம்ப தப்பாக இருக்குது மக்களாக அனுப்பும்போது அதை நம்ம தட்டி கழிச்சு இங்கே உட்காந்தோன்னா தப்பாக இருக்கும் அது வேண்டாம் அதை நீ பண்ணாதே அந்த காயினை மறுபடியும் திரும்பி பாவனிக்கிட்டேயே குடு பாவனியே வச்சுக்கிட்டு நமக்கு அந்த காயின் வேணாம் அப்படின்றாங்க மறுபடியும் பாவினிக்கிட்டே குடிக்கிறாரு பாவனி வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரிலாம் அதுக்கப்புறம் வீடியோ சமாளித்து கொடுத்துறாரு இருந்தாலும் அவருடைய மனசில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காயின் வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதில் டவுட்டே கிடையாது மறுநாள் காலையில் என்ன மாதிரியான சம்பவங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டூ த்ரீ ஆப் அப்படின்றவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு கேமை கண்டக்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுற கேமில் வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்ற மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க போய் சொல்லணும் அது உண்மையாக இல்லையான்றது அவங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அதில் வந்து பாவனி வந்து நம்மளுடைய தாமரை செல்வி இவங்களுக்குள்ள சண்டை முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா தாமரை சில்வி சொல்கிறாங்க எனக்கு வந்து பாவனியே பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லாருமே வந்து அவங்களுக்கு பிடிக்குமே அப்படின்னு அவங்க தான் நினைக்கிறாங்க ஆனால் அங்கே தான் உண்மையை தெரிய வருது உண்மையிலேயே தாமரை செல்விக்கு பாவனியை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு பாவனை பயமாக ஹர்ட் ஆயிட்டேன் ஏன்னா ஒரு ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் மேக்கப் பண்ணணும் இல்லை ஒரு பேண்ட் வேணும் இல்லை ஒரு ட்ரெஸ் வேணும்னா எல்லாத்தையும் பாவனிக்கிட்டு தான் தாமரை செல்வி வாங்கியிருக்காங்க அதை கண் கூட நாமளே பார்த்துருவோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் தாமரை செல்வி திடுதுப்புன்னு இந்த மாதிரியான விஷயத்த சொல்கிறாங்க அதை தாண்டி பாவனி சொல்கிறாங்க ஏங்க ஏன்னா காலையில் கூட வந்து கட்டி பிடிச்சிங்க பேசுனீங்க அப்போ அதெல்லாம் பொய்யா அப்படின்றாங்க நானாக வந்து ஒன்று பேசலை நீங்கள் பேசுகிறீங்க நான் பேசுகிறேன் நானாக வந்து பேசுனா நீங்கள் வந்து பேசலாம் அப்படின்றாங்க எல்லாருமே ஒரு மாதிரி பயங்கரமான ஷாக்கில் இருக்காங்க என்னடா அது இப்படி ஒரு சமூகத்தை பண்ணிவிட்டு அந்த பிள்ளை தாமரைன்னு சொல்லிட்டு முக்கியமாக தாமரையோடைய அந்த நல்ல பெயர் அப்படின்றது இருக்கும் தெரியுங்களா அது மொத்தம் உடஞ்சி போச்சு அப்படின்றாம தான் நான் பார்க்குறேன் ஏன்னா பிரியங்காவில் ஆரம்பித்து எல்லாருமே வந்து ஒரு பயங்கரமான ஷாக்கில் இருக்காங்க தாமரை வந்து ஒரு கேம்னு வந்தால் பயங்கரமாக விளையாடுவாங்க அப்படின்றது தெரியும் ஆனா இப்படி மாத்தி மாத்தி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலையப்பா அப்படின்ற ஒரு ஷாக்கில் இருக்காங்க இருந்தால் ராஜுபாய் வந்து இல்லை இல்லை நீங்கள் ரொம்ப நல்லவங்க தாமரை இப்படிலாம் வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு எனக்கு தெரியும் தாமரை எவ்வளோ பெரிய ஆள் என்ன ஏதுன்ற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய கமல் சாருடைய என்ட்ரி கமல் சார் வந்த என்ன நடக்கும்ன்றது தெரியல வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் கேட்டுவிட்டாப்புல எப்படி இப்படிலாம் இருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் சட்டப்படன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு அடுத்தபடியாக தான் இந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளே காட்டினாங்க அதுக்கப்புறமா ஊரை கூட்டி உட்கார வச்சு அப்பா பஞ்சாயத்து ஆரம்பிப்போம்மா ஆரம்பித்தாங்க முக்கியமாக பிரியங்காவுக்கு பாராட்டுகள் ஒரு சூப்பரான ஒரு கேப்டன்சி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தபடியாக அவங்களுக்கு இந்த கேம் புரியுதா புரியலையா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்குறாரு அதில் தாமரை செல்வியை பற்றி ஏன் பாசிட்டிவாகவே பேசிட்டு இருந்தீங்க அந்த டாஸ்க்கு என்ன நீங்கள் வந்து நெகட்டிவாக பேசி இந்த காயினு வாங்கணும் அதே நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்றாங்க பட் இருந்தாலும் பிரியங்காக கடைசி வரைக்கும் தாமரை சிலி வந்து ஹர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனசே வரல அது மட்டும் இல்லாமல் தாமரை சிலியை பேச சொன்னாங்க தாமரை சிலையும் பயங்கரமாக ஹர்ட் பண்ணாமலாம் தெரில ரொம்ப ஒரு மாதிரி பூசி மொழி தான் பேசியிருந்தாங்க ஆனால் அவங்க பேசினதில் ஒரு பாயிண்ட் மட்டும் புரிஞ்சுது அவங்க வந்து முழுக்க முழுக்க நெருப்பை பற்றி தான் சொல்லிட்டாங்க நெருப்பு வந்து ஒரு கெட்டணம் முடிச்சோம் அவங்ககிட்ட சேராது சந்தோஷமாக இருந்து சொல்லிட்டு அவங்க போ சொன்னதுலேயே எது எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீ தெரியும் தாமரை சொல்லி ஒரு ஃப்ரெண்டாக நீ அப்படின்றதே தெரியல ஏன்னா அபிஷேக் ராஜாக கிட்ட இருக்கும்போது நீ வேறு மாதிரி இருப்பேன் ஆனால் எங்கள் எல்லாம் இருமோ நீ கொஞ்சம் வேறு மாதிரி இருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னாங்க சீரியஸ்லி ஹட்டிங்காக இருந்தது ஏன்னால் பிரியங்கா அவ்வளோ விசிட் சொல்கிறாங்க அம்மாவுக்கு நிகராக சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் தாமரையை செழுதி அந்த பேட்ஜ் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க அப்படின்ற போது கேமாக ஓகே அப்படின்னாலும் ஒரு கமல் சார் முன்னாடி இருக்கிற ஷோ இது கண்டிப்பாக டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்ற போது இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கானுமா தான் எனக்கும் தோணுச்சு பட் கமல் சார் அதே கம்மி அப்படின்ற மாதிரி தான் சொன்னார் பட் நமக்கு தெரில அது மட்டும் இல்லாமல் நிரப்பை பாராடி பேசினார் நிரூப் மாதிரி கேம் விளாடுங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து நம்முடைய அபிஷேக் ராஜா வெளியில் வந்து கிளாரிட்டி பண்ணினாரு நிருப் என்ன பண்ணுறான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீ பேசுகிற விஷயத்துலேயும் அவன் கேம் வந்து ப்ளே பண்ணுறான் அப்படின்றாரு என்ன சொல்கிறாருன்றது பார்த்தீங்கன்னா முக்கியமாக நிருப்பு கிட்டே ஜாகிரதையாக இருன்னு சொல்லிட்டு டேரெக்டாக சொல்லுவாமல் இன்டைரக்டாக பிரியங்கா கிட்ட சொல்கிறாரு ஆனால் பிரியங்கா மறுபடியும் அது புரியாத மாதிரியே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது ஏன்னா எல்லா விஷயத்துலையும் ஒரு கிளாரிட்டியோட ஒரு தெளிவோடு இருக்க பிரியங்கா ஒரு ஒரு வாட்டியும் கமல் சார் சொல்கிறாரு வீட்டில் இருக்க எல்லாரும் சொல்கிறாங்க தாமரை செல்வி இன்றைக்கி கண்ணை பார்த்து அவன்தான் அவன்தான்ற ரேஞ்சில் முகத்தை காமிச்சு காமிச்சே சொல்கிறாங்க அபிஷேக் ராஜாவும் சொல்லிட்டாரு ஆனால் எல்லா வாட்டியும் பிரியங்காவுக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு முகத்தோற்றம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே கேமுன்னு வரும்போது நாங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுப்போம் கேம் இல்லாத போது நாங்கள் உயிருக்கு உயிரான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் கண்டிப்பாக நிரூப் அப்படி பார்க்கல அப்படின்றது நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லா இடங்களையும் பார்க்கறேன் அதை தான் எல்லாருமே வந்து கிட்டே சொல்கிறாங்க ஆனால் பிரியங்கா எப்படி அதை ஆப்போசிட்டாவே புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது புரியல இல்லை அவங்க வந்து ஒரு கேம் பிளேயில் இருக்காங்க அவங்கள ஒரு ஃப்ரெண்டாக ஒரு எல்லோரும் அதான் பார்த்தீங்கன்னா ஊருக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் பண்ணிட்டா அந்த கல்யாணம் பொண்ணை பொண்ணை விட்டுட்டு நம்மளால வர முடியாது என்னதான் என்ன தான் இருந்தாலும் அந்த பொண்ணை தான் பிடிக்கல வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக தாங்க இருக்கோம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு பிளே போவோம் தெரியுங்களா அந்த பிளேவை இந்த வீட்டில் எத்தனை கேமரா இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலையால் பிரியங்கா பண்ணிகிட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் எனக்குள்ளே இருக்குது அதை கண்டிப்பாக பிரியங்கா உடச்சி அவனை நிருப்பணி எப்போயும் வந்தாலும் நான் செய்வேன் உன்னை கதற விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வராங்களோ அப்போ தான் இந்த கேம் பயங்கர சுவாரஸ்யமாக போகுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அண்ணாச்சிக்கு வந்து ஒரு ஃபன் படம் போட்டாங்க குரும் படம்னு சொல்ல முடியாது அது சமம் சிரிப்பாக இருந்துச்சு ஏன்னா நம்மளுடைய தளபதி சொன்ன டைலாகை நம்மளுடைய அபிஷேக் ராஜா சொல்லும் போதே அது ஒரு காமெடி சங்கிலி கருப்பு அப்படின்னு அதுக்கு அந்த மனுஷன் பயந்து தெரித்து ஓடுறான் அசோய்யோ பாவண்டா தால் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அண்ணாச்சி ராஜுக்கெல்லாம் வந்து ஒரு பயங்கர பீதின்னு சொல்லியிருந்தேன் அது எங்கே இன்னும் பயங்கரமாக தெரிஞ்சதுன்னு பார்த்தா எல்லாருமே பெஞ்சில் உட்காந்து பேசிட்டுருவான் அண்ணாச்சி சொன்னார் அவன் இருக்கும் போதே எனக்கு ஒன்றும் இல்லை போகும்போதே எனக்கு ஒன்றும் இல்லை வந்தப்புறம் ஒன்றும் இல்லைன்றாரு பட் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னாலும் இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து ஒரே ஒரு பர்சனை பற்றி தான் பேசிகிட்டே இருக்காங்க அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் ராஜா அப்படின்றவன் அப்போ அந்த ஆள் மேலே எல்லாருக்குமே பயம் இருக்குது அப்படின்றது அங்கேயே கிளாரிட்டி ஆகிடுச்சி அதில் டவுட்டே கிடையாது அது மட்டும் இல்லாமல் பாவனி இசைவாணி இந்த மாதிரியான நார்மலாக ஒரு வீக்கான கண்டெஸ்டண்ட்டாக அந்த வீட்டில் பார்க்க போகிறவங்க எல்லாருமே வந்து அபிஷேக் ராஜா வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி சந்தோஷமாயிட்டாங்க என்ன ரீசன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக நெருப்பு அண்ணாச்சி ராஜு இவங்களெல்லாம் தட்டி கேட்குற மாதிரி அங்கே யாருமே இல்லை ஆனால் இப்போ ஒருத்தன் வந்துட்டான்டா இவன் கண்டிப்பாக நம்மளுக்காக நிற்பான்டா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அவங்களுக்குள்ள நான் பார்த்துட்டே இருக்கேன் ஆனால் அபிஷேக் ராஜாவை பொறுத்த வரைக்கும் நான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் ராஜா வந்து வீட்டுக்கு வெளியில்ல போனதுக்கப்புறமா மக்கள்கிட்ட மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அவர் எதுவுமே பேச மாட்டார் ஒரு சில இடங்கள்லேயே சொல்லிடுறாரு இல்லை நான் இந்த வாட்டி வந்து ரொம்ப சைலண்டாக தான் கேம் ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆகிட்டார் மொத்தத்தில் பொட்டி பாம்பாக அடங்கிட்டார் அப்படின்றப்ப தான் நான் நினைக்கிறேன் வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயங்கள கற்றுத்தரும் அபிஷேக் ராஜாவுக்கு இந்த வாட்டி அவருடைய கேரக்டர் மிகப்பெரிய ஒரு தப்புன்னு சொல்லிட்டு உலகமே கற்று தந்துருச்சு அப்படின்றப்ப தான் நான் திங்க் பண்ணுறேன் அதே மாதிரி தாமரை சில்வி அண்ட் இசைவாணி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்த சண்டை விசை சொன்னாங்க இதுக்கப்புறம் கேம் எனக்கு புரியல தெரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா யாராவது சொன்னாங்கன்னா வந்து அதெல்லாம் வந்து நம்பவே கூடாது அப்படின்ற ரேஞ்சில் சொன்னாங்க ஆனால் எனக்குமே அவங்க சொல்லும்போது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தாமரை செல்வி சொல்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் அப்படியே அங்கே பெல்ட் அடித்தாங்க நான் தாமரை செல்வி அக்கா சொல்லல நான் என்ன தான் சொன்னேன்னாங்க பட் எனக்குமே அது நம்புற மாதிரி இல்லை பட் வருணுமே அது சொன்னார் இல்லைங்க அவங்க உங்களை சொல்லலைங்கன்னு ஆனால் நம்ம கூடவே இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு எடிட்டட் வருஷன் தான் பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது நிறைய விஷயங்களை ஸ்கிப் பண்ணுவாங்க கட் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது நமக்கு அப்படி தோணி இருக்கலாம் பட் எது உண்மை அப்படின்றது புரியல இதெல்லாம் தான் நான் பார்த்த பிக் பாஸ் எனக்கு புரிந்த பாஸ் நீங்கள் இன்னைக்கான பிக் பாஸை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுலாம் சுவாரஸ்யமாக இருந்தது யார் யாரெல்லாம் பயங்கரமாக நடிக்கிறாமா இருந்தது அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் செக்ஷனோடய ஷேர் பண்ணிக்கோ இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுலேயும் டடாபு பஸ் சொல்லிங்கன்னா பிரவீன் கே எஸ் பாய்